அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஒரு அருமையான தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன். 37 சங்கீதம் 5 வசனத்திலே, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளிலே எத்தனையோ காரியங்களை நீங்கள் எதிர்பார்த்துருக்கலாம். சில சொல்லுவாங்க, பிரதர் இந்தந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களில் நடந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், என் வாழ்க்கையே மாறிடும் பிரதர், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், ஜெபிங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கலாம், இன்றைக்கி இந்த காரியம்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஜெபத்தோடு இருக்கலாம். அன்று சொல்லர் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சில காரியங்களை நாம் செய்ய முடியும், ஆனால் இன்னும் சில காரியங்கள் அது அவர் மாத்திரம் செய்யக்கூடியதாக இருக்கும். அவர் மாத்திரம்தான் அந்த காரியத்திலே அற்புதம் செய்ய முடியும். அவர் மாத்திரம்தான் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை கூட உங்கள் வாழ்க்கையிலே இருக்கலாம். இந்த காண்ட சொல்கிறார், இரண்டு காரியங்கள் அந்த வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஒன்று, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உன் வழியை, நீங்கள் எதை எதிர்பார்த்துருக்கிறீர்களோ, நீங்கள் எந்த காரியத்தை இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அதை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் வச்சு ஜெபிக்க ஆரம்பிங்க. அது அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அது பொருளாதாரத்தில் இருக்கலாம், குடும்ப உறவுகளில் இருக்கலாம், வியாதிகளாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அவர் மாத்திரம்தான் அந்த இடத்துல அற்புதம் செய்ய முடியும். அவர் மேலே நம்பிக்கை வைத்து கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற வசனத்தின்படியாய் ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் வச்சுட்டு அவர் அற்புதம் செய்கிறார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்று அவர் மேல் விசுவாசமுள்ள ஒரு நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். நீங்கள் எத்தனையோ காலங்கள் காத்திருக்கலாம், இன்னைக்கு என்னோடு கூட சேர்ந்து உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து எனக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார், எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார், என் தேவன் என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், நான் அவராலே சேனைக்குள் பாய்வேன், அவர் என் இருளை வெளிச்சமாக்குவார், அவர் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது நிச்சயமாய் அற்புதம் செய்வார். யாத்ராகமம் 14 அதிகாரத்திலே ஆண்டவர் செங்கடலுக்கு முன்பாக கொண்டு போய் இஸ்ரேல் ஜனங்களை பாளையமிறங்க பண்ணுவார். பார்வோனுடைய சேனை பின்பாக வரும். மோசேக்கு மாத்திரம்தான் தெரியும் கர்த்தர் இந்த இடத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். மற்றவர்கள் எல்லாரும் புலம்புகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்தை யோசிக்கும் போது மோசே அந்த திட்டத்தை முழுவதும் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தார். எல்லாரும் பயந்தார்கள். செங்கடலில் வழியை திறந்து உடனே போகிறதுக்கு பாலம் கட்ட முடியாது. உடனே ஒரு பெரிய கப்பலை கொண்டு வந்து கரையை கடக்க வைக்கவும் முடியாது. அந்த இடத்துல அவர்தான் அற்புதம் செய்ய முடியும். அவர்தான் அற்புதம் செய்கிறவர். ஆகவே அவர் மேலே மோசே நம்பிக்கையோடு இருந்தபோது அவர் சொல்லுகிற சில வார்த்தைகளை பாருங்கள். யாத்ராகமம் 14 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள். அப்பொழுதும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை இரண்டாக பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அல்லேலூயா. இந்த அற்புதம் ஆண்டவரால் மட்டும்தான் செய்ய முடியும். அவர் தான் அங்கு மோசேயை கொண்டு இந்த அற்புதத்தை செய்தார். அதே போல சில அற்புதங்கள் அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அதனால் எல்லாத்தையும் அவருடைய பாதத்தில் வச்சு அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்வார். நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், இந்த வியாதி சுகமே ஆகாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்கள் கர்த்தரிடத்திலே நம்பிக்கையோடு இருங்கள்.
அப்படியே அன்னுடைய சமூகத்தில் சொல்லி நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயம் கர்த்தர் சுகமாக்குவார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. சகோதரா சகோதரி, அவர் உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்கு பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துவாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. நீங்களும் நானும் ஆண்டவர் மேலே முழு நம்பிக்கையோடு நம்முடைய எல்லா காரியங்களையும் அவரிடத்தில் ஒப்புவித்து ஆண்டவரை சார்ந்திருப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் காரியங்களை வாய்க்கு பண்ணுகிற எங்கள் தேவனிடத்திலே எங்கள் எல்லா காரியங்களையும் ஒப்புவித்து நீர் இதை செய்வீர் என்று முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். காத்திருக்கிறோமுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யும். நீர் மிகப்பெரிய தேவன், வல்லமை உள்ளவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து சந்தோஷப்படுத்துவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen. Praise the Lord.